மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமான விடயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணை வச்சுக்கிறவங்களை வந்து அது வந்து ஒரு சவாலான விடயமாக தான் வந்து அமையுமேனு சொன்னால், பண்ணையில் வந்து ஆடு மாடு கோழிகளுக்கு வந்து இந்த மழையால் வந்து அதிகளவான பிரச்சனைகள் அதிகளவான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்களோட வீடு பண்ணையில் இருக்கிறேன். சும்மையிலே மழை நேற்று இரவெல்லாம் நல்ல மழை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை கொஞ்சம் விட்டு இருக்குது. காலையில் நேற்று கொசுமா ஜில்லுன்னு இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பண்ணையில் வந்து பண்ணையை சுற்றி பார்க்க போகிறோம். அதை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து என்னென்ன வந்து கோழியில் நாங்கள் என்ன மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அதிகளவான நோய்கள் வந்து கோழிகளுக்கு ஏற்படும். இவ்வாறான பிரச்சனைகள் இந்த இழப்புகள் இருந்து இவ்வாறு நாங்கள் அந்த கோழிகளை பாதுகாக்கலாம்னு சொல்லியும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து கோழிகளை வேண்டும் புதிதாக வந்து பண்ணைக்கு கொண்டு வர வந்து தவிரங்க. ஏன்னு சொன்னால் கோழிகளுக்கு வந்து அதிகளவான நோய்கள் இந்த காலத்தில் ஏற்படுறபடியாக சில உங்களுக்கு விட்ட வார நோய் கோழிகள் வந்து ஒரு வேளை நோய்வாய்ப்பட்ட கோழிகளாக இருக்கலாம். அதன் மூலம் வந்து மற்ற கோழிகளுக்கும் வந்து நோய்கள் அதிகளவு பரவக்கூடிய மாதிரி இருக்கும். அதை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிகள் வந்து வெளியிடங்களுக்கு போய் மேய மாட்டுதல் கொஞ்சம் அப்படியே கூடுகளுடைய இருக்க பார்க்கும். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகளவான தீவன செலவுகளும் வந்து இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து முட்டை இதுகளும் வீதமும் வந்து குறைவாக இருக்கும். அதால் வந்து உங்களுக்கான சரியான முட்டைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஆனபடியால் வந்து மழை காலத்தில் வந்து புதிதாக வந்து கோழிகளை வேண்டது வந்து தவிக்கிறது நல்லது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இரவு வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் என்னவாங்கன்னு சொன்னால் பண்ணையில் இருக்க கோழிகளை வந்து அப்படியே வெளியிலே விட்டுடுவாங்க. என்னென்ன மரங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னென்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னால் சில பேர் 4 மணித்தில் 5 மணித்தில் மழை பெய்யுதுனா தொடர்ந்து நினைஞ்சு கொண்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனையோ இல்லையான்னு சொன்னால் ஹீரியோ ஏதாவது விலங்கு வந்ததுன்னு சொன்னால் கோழிகள் வந்து இப்போ தூரத்துக்கு வந்து பறக்க மாட்டேன்னு சொன்னால் அது நினைஞ்சிருக்கும். அதால் வந்து கோழிகள் வந்து இழக்க வேண்டிய நேரமும் ஏற்படலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிகளுக்கு வந்து சளி பிரச்சனை எல்லாமே சொன்னால் அதிக அளவான நேரம் நீரில் இருக்கிற வழியாக வழியில் ஏன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து தங்கி போக மாட்டேது அப்படியே இருக்கும். அதால் வந்து அதிக அளவான கோழிகளுக்கு வந்து சளி பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாமே ஆனபடியால் நீங்கள் வந்து மழை காலத்தில் வந்து கோழிகளை வந்து கூடுகள் கிடைக்கிறது நல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு பட்டன் முறையில் வந்து அடை வைக்கிறவங்க வந்து என்னென்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து அடிக்கடி வந்து மின்சாரம் வந்து இல்லாமல் போகிற நிலைமை வந்து ஏற்படும். அப்படியானவங்க வந்து அதுக்கு முன்னேற்பட வந்து இங்கு பட்டரில் பாவிச்சு அடை வைக்கிறவங்க வந்து அதுக்கான அந்த அதுக்கான வெப்பத்தை பெறக்கூடிய வழிகளை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சுக்கொண்டா நல்லோம். சில பேர் வந்து இயந்திரம் மூலமாக சில பேர் வந்து சோலர் மூலமாக வந்து அதுக்கான வந்து வெப்பத்தை வந்து பெறுறாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் மாறிக்கொள்வது நல்லோம். அதேதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வெளிப்புறங்களை கொஞ்சம் வச்சமென்னு சொன்னால் முட்டையை அடை வச்சமென்னு சொன்னால் இடியால் வர அதிர்வுகளால் வந்து முட்டையின கருக்கட்டல் வந்து குறைவடையும். இதால் வந்து நாங்கள் அதிக அளவான பயனையும் பெறையில்லாமல் போகும். ஆனபடியாக தான் வந்து இங்குபட்டு பாவிக்கிறவங்க வந்து அதுக்கான மின்சாரத்தை வழங்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேணும். அதேதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடி முழக்கங்கள்லேருந்து பாதுகாக்க காண்டி நீங்கள் இரும்பு துண்டுகளை நம்பிக்கையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் உட்புறங்களில் வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிர்வுகள் வந்து குறைவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுகளை வந்து நிலத்தோரங்களை வந்து அமைச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கூடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உயரத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து கீழே அளப்போம். ஏன்னு சொன்னால் சில வந்து சில இடங்களில் வந்து தரைகள் வந்து களிமண் நிறந்ததுன்னு சொன்னால் ஒரு 3 மணித்தேரம் 4 மணித்தேரம் நல்ல ஒரு அடமழை பெஞ்சால் கூட கிட்டத்தட்ட ஒரு அடியை கிட்டவே தண்ணி வந்து உயரக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்படியானால் நீங்கள் கூடுகளுக்குள்ள வந்து நீர் போயிடும். அப்போ சில கோழிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே கூடுகளுக்குள்ளேயே கால் விரைச்சு அப்படியே இறக்கிற சந்தர்ப்பம் இருக்கும். சில இப்போ திடீர் வெள்ளப்பெருக்களுக்கு கூட இப்படியான பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உயரத்தில் கொஞ்சம் கூடுகளை வச்சிங்கன்னு சொன்னால் நிலா கூடுகளை வந்து உயரத்தில் வச்சு அமைச்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரங்கள் வந்து கரப்புகளுக்கு இதை அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி அடைச்சி வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நீர் வந்து வெள்ளம் வந்து ஏற்பட்டால் கூட அந்த கோழிகளோ இல்லையான்னு சொன்னால் விலங்குகள் கூட நாகல் கூட சில வேலை நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்கள. மழை காலங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவற்றை வந்து ஒரு பாதுகாப்பு நேரத்துக்கு நீங்கள் கொண்டு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்புறங்களில் வந்து ஃபுல்லாக மேலே கூரமையாமல் இருக்கிற கூடுகள் கீழால் நீர் போகக்கூடிய கூரைகள் கூடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூடு எல்லாம் வந்து உண்மையிலே வந்து மலைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத கூடு தான். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. அதே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்திலாம் ஃபுல்லாக வச்சிருக்கிறோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தேரம் தொடர் மழை பெய்தால் கூட இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சுகளை நாங்கள் அடைச்சோம் கூட அதுகள் வந்து இறந்து போயிடும். மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்றது குஞ்சுகளை வந்து சின்ன குஞ்சுகளை வந்து துறந்துறதை முற்றிலும் தவிர்க்கணுமேனு சொன்னால் அதுகளுக்கு வந்து திடீரென்று உடனே வந்து சளி வந்து அதாவது நோய் தாக்கம் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் வந்து அதிகளவான குஞ்சுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். பகல் கொஞ்சம் வெயில் இருந்தால் பிறகு அதாவது
சூரியன் உதிச்சு ஒரு 10 மணி 11 மணி அப்படி நல்ல ஒரு வெயில் வந்த பிறகு மழை காலங்களில் வந்து கோழிகளை திறந்து விடுறது நல்லா அப்படி அப்படி செய்வீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன செய்ய வேணும்னு பார்த்தோம்னு சொன்னால் நோய்களுக்கான மருந்துகளை வந்து நாங்கள் அந்தந்த காலத்துக்கு வந்து மழை காலம் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முதலே கொடுத்துட்டோம்னா நல்லா ரணிக்கட் மருந்தோ இல்லையான்னு சொன்னால் அம்மை மருந்தோ வந்து கொடுக்குறோம் இல்லாமல் சொன்னால் மழை காலத்தில் வந்து அது இல்லை வேணாம் அம்மை நோய் ரணிக்கட் நோய்கள் எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வெள்ளக்கழிச்சல் நோய் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு அப்படி ஏற்பட்டாலும் பரவாயில்ல சந்தர்ப்பங்களும் வந்து மழை காலங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அம்மை நோய்களுக்கான ரணிக்கட் நோய்களுக்கான மருந்துகளை வந்து கொடுப்போம் என்றால் அதிகளவான சளிகள் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வச்ச நீரை வந்து நீங்கள் தொடர்ந்து அடுத்த நாள் பகலும் வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இரவு வந்து மழை காலங்களில் நீர் வந்து குளிராக இருக்கும். குளிராக இருக்கிற நீர் வந்து அடுத்த நாளைக்கு வந்து நீங்கள் அதே கோழிக்கு வச்சிங்கன்னு சொன்னால் என்னையுமே சொன்னால் அந்த நீர் வந்து குளிர்மையாக போகிறபடியாக வந்து சளி பிடிக்கிற சந்தர்ப்பம் வந்து கோழிகளுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சளவு நீரை வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சூடாக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் மிகவும் நல்லா இருக்கும். இரவு நேரங்களில் வச்ச நீரை வந்து பகலில் வந்து கோழிகளுக்கு வைக்காதீங்க, அதை வந்து காலையிலேயே எடுத்து ஊட்டி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுகளை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. கூடுகளை முடிஞ்சளவு வந்து மழை இல்லாத நேரங்களை பார்த்து சுத்தப்படுத்தி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உலர்வாக வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி எச்சங்கள் கொஞ்சம் தண்ணீர் பட்டுதுன்னு சொன்னால் உடனே வந்து துர்நாற்றம் வீசுகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்களும் வந்து அடிக்கடி திடீரென்று கோழிகளுக்கு வந்து பரவுகிற சந்தர்ப்பங்களும் வந்து கூடுகள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதால வந்து ஏற்படும். அதாவது சளி சளி பிரச்சனை வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கால்களில் வந்து பொடுகு மாதிரி வரலாம். அப்புறம் நீங்கள் வந்து கூடுகளை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சரி. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் கோழிகளுக்கு வந்து மழை காலங்கள் வந்து அதிகளவான தீவனங்கள் வேணும். ஏன்னு சொன்னால் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியே போய் மேயாது பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து மழை கொஞ்சம் வெளியில் தூரிட்டு இருக்கும். அப்போ வந்து எல்லாமே வீட்டுக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வீட்டுக்கில் இருக்கிற வழியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுகள் வந்து வெளியிடங்களில் போக விரும்ப சொன்னால் ஒரு 3 மணி 4 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தா இதுகள் வந்து ஒரு மேய்ச்சல் இப்போ வேறு எங்கேயும் போகிறது இல்லாமல் இருக்காது. இப்படி தான் மழை இல்லாத இடங்களில் இப்போ ஒதுங்கி கொள்ளும். அப்போ வந்து அதுக்கான தீவனங்கள் வந்து நாங்கள் அதிகப்படியாக கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலான தீவனம் கொடுத்து தான் நாங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து கோழியில் வந்து பாதுகாக்கணுமேனு சொன்னால் அதில் அந்த தீவன தேவை வந்து பூர்த்தியாமல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டு இருக்கிற வேறு விலங்குகளையும் வந்து இந்த நீர் புகாத மாதிரி எதாவது இடத்துல கட்டி வச்சாங்க இல்லை. உங்களோட ஆடுகள் கூட பாருங்கள் ஒரு கொட்டிலுக்குலாம் நிற்குது, இப்போ வந்து வெளியில் நிற்குது. அதே நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தாக்கூடிய குஞ்சு இருக்கிற குஞ்சுகளுக்கு பரவாயில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் தாக்கூட மேலதிகமான குஞ்சுகளோ இல்லையான்னு சொன்னால் நீங்கள் எங்கு பட்டில் வச்ச குஞ்சுகளோ இருந்தேன்னு சொன்னால் அதுக்கான ப்ரூடிங் செட்டப் வந்து நல்லபடியாக செய்திருக்கணும்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறபடியாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மின்கொள்களை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ப்ரூடிங் செட்டிங்கை ப்ரூடிங் இது செய்திருந்தீங்கன்னா ஓகே. என்னென்னு சொன்னால் அப்போ தான் வந்து குஞ்சுகளை வந்து இழப்பில் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணைக்கு தேவையான வந்து நான் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணைக்கு தேவையான மரங்களை மூலிகளை வந்து இந்த மழை காலத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் மழை காலத்தில் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஏதாவது மரங்கள் தேவையானு சொன்னால் அவங்கள பண்ணைக்கு அது வச்சிங்கன்னு சொன்னால் உடனே வந்து நல்ல பலனத்துக்குரிய மாதிரி இருக்கும். அதாவது உடனே வந்து வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் நீங்கள் மழை காலத்தில் நீர் ஊட்ட தேவையில்லை. அப்போ நீங்கள் பண்ணைக்கு தேவையான சிறு சிறிய அதாவது பசுந்தீவனங்களை கூட நீங்கள் கொண்டு வரையிலும். அதே மாதிரி முருங்கை மரம் கூட வச்சிங்கன்னா கூட முருங்கை மரம் கூட டக்குண்டு மழை காலத்தில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்தில் நல்ல பலனத்துறக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னாலே பண்ணையில் இந்த மழை காலத்தில் ஏற்படுற வந்து பாதிப்புகள் வந்து தவித்துக் கொள்ளையிலும். மழை காலம் வந்து உண்மையிலேயே வந்து பண்ணையாளர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விடயமாக தான் இருக்கும். நாங்கள் இதை வந்து நாங்கள் கடந்து போயிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கூட காலம் வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். நாங்கள் இதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாம் மழை காலத்தை செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் எல்லாம் நாங்கள் சரியாக செய்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இழப்புகளை வந்து முடிஞ்சளவு வந்து தவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மழை காலத்தில் ஏற்படும் நோய்கள்லாம் வந்து அதிகளவான இழப்புகளை கொண்டு வரும். நீங்கள் அதுக்கான டேட்டா தடுப்பு மருந்துகள் எல்லாம் சரியாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.